மணல் கடத்தல் சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு பாதிக்குது, அதனுடைய அவலங்களை பத்தி பேசுறது தான் வா சையப்பிரகாசம் எழுதியிருக்கக்கூடிய மணல் அப்படின்ற புதினம். ஒரு முற்போக்கு எழுத்தோட சமகால பிரச்சனையை அவர் எடுத்து எழுதியிருக்கிறது இந்த நூலுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை சேர்க்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஊரினுடைய ஆறு மூன்று தலைமுறைகளா என்னெல்லாம் மாற்றம் காணுது, அதனுடைய காட்சி எப்படி மாறுது, இயற்கையின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஆறு லாபத்துக்காக எப்படி வேட்டைக்காடா மாறுது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா அவர் இதுல எழுதியிருக்காரு. பால்வண்ணன், செம்பகம், துரைக்கண்ணு, துரைக்கண்ணனுடைய பேரன் மாறன், வள்ளி, கொம்பன் பகடை அப்படின்ற நிறைய கதாபாத்திரங்கள் இந்த கதையில வந்துட்டு வராங்க. இந்த நூலை இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த கரிசல் மண்ணுக்கே இருக்கக்கூடிய அந்த சொலவடிகள் அவர் பயன்படுத்தி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அங்க இருக்கக்கூடிய தாவரம் என்ன, அங்க என்னெல்லாம் திருவிழாக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் முழுக்க அவர் எழுதியிருக்கிறது படிக்கிறதுக்கு இன்னும் ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம மணல் கடத்தலுக்கு எதிராக என்னெல்லாம் போராட்டங்கள் நடந்துச்சு, அதுல முற்போக்கு இயக்கங்களுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னும், மணல் கடத்தல் மாஃபியா அந்த கும்பல் வந்து மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதனால மக்கள் எப்படி ஏமாறுறாங்க அப்படின்றத பத்தியும் ரொம்ப வெளிப்படையா அவர் எழுதியிருக்காரு. 224 பக்கம் இருக்கு. இதனுடைய விலை 210 ரூபாய். நூல்வனம் பதிப்பகம் இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சா வாங்கி படிங்க.